ओडि सकल सूनि मरमान अना எப்படி நான் அனாதையாகப்பட்டது எப்படிமா நீ குழந்தையா இருந்தப்போ பணக்கார வீட்டு பிள்ளையான உன்னை வச்சு உன் வீட்டார் கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக ஒருத்தன் யாருக்கும் தெரியாம உன்னை கடத்திட்டு வெளியூர் வந்தான் ஏன் அழுது தொலைக்கிற என்ன வேணும் தண்ணி வேணுமா இங்க உட்கார்ந்துக்கிட்டே தண்ணி கொண்டு வரேன் अड़े परपड़पा इदां पा तंगीडु वापा उल्ले वा Oh।
यार पनी? ये तो तेरी ले अम्मा, तेरी ले? नांदा राजा, काना वो पढ़ा उनका मगर राजा नांदा माँ। नहीं अन्ना सुन रहे? नहीं अन्ना मगर ना? आमा माँ, ये बड़ो नाला ना आना देंदा नहीं चिकट रहा। आना, तेरे लो ना बारंदी कट रहा है यह बार केला, और तेरे पेर पड़े चुके, तेरे ने? आधे पड़ी क्या दसले पेर? ये ना ताकना, माइक बोट कोविल ले बरंदी करना। அந்த மருதுராமனே மினால தோன்றி நீ அனாதல்லப்பா உனக்கு ஒரு தாய் இருக்கான்ற உம்மே சொல்லி என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அது வெறும் கனவுன்னு இருந்தாலும் சன்னிதானத்துல சொல்லப்பட்டதனால அது உண்மையா தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இங்க வந்த நான் கனவுல கண்ட அதே ஊர் அதே வீடு அதே தாயான உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் உங்க மகன்ற முடிவுக்கே வந்துட்டேன்மா என்ன ஏத்துப்பீங்களா நீ எங்க குல வாரிசுன்னு கோயில் மணியே சாட்சி சொல்லிச்சப்பா ஒரு நாள் கோயிலுக்கு போய் என்னை பிரிஞ்சு போன என் மக எப்ப வருவான்னு அருள் வாக்கேட்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வா கூடிய சீக்கிரத்துல உன் மக வந்துடுவான்னு அம்மா சொன்னா ராஜா நீ வந்துட்டப்பா வா அக்கா அக்கா என்ன கூட்டம் சேமே என்னக்கா விஷயம் ஏ வேண்டுதல் பலிச்சிச்சப்பா காணாம போன என் மகன் வந்துட்டா அப்படியாக்கா ராஜா ராஜா இவன் தாப்ப என் மகன் ராஜா ராஜா இவ யார் தெரியுமா தெரியல என் தம்பி பூபதி சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் நம்ம வில்வெண்டில பள்ளி கொடுத்து போயிட்டு வரீங்க இப்ப சொத்தெல்லாம் இவன் பொறுப்புல தான் இருக்கு அப்படியேமா நான் உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்க என்ன நேர்ல பாத்துக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ என் போட்டோ பார்த்திருப்பீங்க ஆமா நான் ஒரு மாஜி திருட எக்ஸ் எக்ஸ் திருடனா இந்த நாட்டுல அநாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ரெண்டே தொழில் தான் புகலிடும் ஒன்னு பிச்சை இன்னொன்னு திருட்டு என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டு பிள்ளையா இருந்திருந்தா ஜமீன்தார் பரம்பரை ரத்தம் வர வணக்கு திருட்டு புத்தி வந்திருக்காது ரத்தத்துல ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப்னா கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லிதான் ஜமீன்தார் ரத்தம் கணக்கு பிள்ளை ரத்தம் கேள்விப்படுறேன் இத பாருங்க திருட்டு பரம்பரை சம்பந்தப்பட்டது இல்ல பசி சம்பந்தப்பட்டது தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையால் திருடனா வாழ்ந்திருந்தால் மனம் திறந்து உண்மையை சொன்னானே அந்த உயர்ந்த குணம் ஒன்னே போதப்பா இவள் மகன்தாங்கிறதுக்கு ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி உன் பூர்வீகம் உனக்கு தெரிஞ்சது கனவுல அந்த அம்மனே வந்து சொன்னான் என்னப்பா நான் சீரியஸா கேக்குறேன் நீ ஜோக் அடிக்கிறியே ஆமா அம்மன் வந்தது பகல் கனவுலயா இல்ல ராத்திரி கனவுலயா தம்பி மத்தவங்களை பத்தி சந்தேகப்படலாம் ஆனா பெத்தவங்களை பத்தி சந்தேகப்பட கூடாதப்பா மேல் மருவத்தூர் அம்மன் அற்புதங்களுக்கு அளவே இல்ல ஒருத்தர் கனவுல வந்து நோய்க்கு மருந்து சொல்லிருக்கா இன்னொருத்தருக்கு கோயிலுக்கு வழி காட்டிருக்கா அதே மாதிரி என் மகனுக்கு கனவுல வந்து அவன் பூர்வீகத்தை சொல்லிருக்காப்பா அக்கா நம்மளே மாமா கதையெல்லாம் சொல்லி என்ன குழந்தையாக்காத இந்த ஆளை பார்க்கும்போதே நான் நினைச்சேன் நம்பர் ஒன் ஃப்ராடுன்னு சரியா போச்சு அப்படி சொல்லாதப்பா இவ என் மகன்தா அது சத்தியம்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த தாயே சாட்சியா வந்தா அப்படியா அப்ப ஒண்ணு பண்ணுவோம் மொறப்படி ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவோம் அங்க வந்து உங்க மருவத்தூரமா சாட்சி சொல்லட்டும் அதுக்கப்புறம் நானே அவனை மேலதாளத்தோட இங்க கூட்டு வரேன் இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து நான் தான் காணாம போன மகன் சொல்றதும் அம்மனே கனவுல வந்ததா சொல்றதும்
இதுவரைக்கும் இந்த பஞ்சாயத்துல வராத ஒரு விஷயம். அதனால இந்த விசித்திரமான வழக்கில தீர்ப்பு சொல்லக்கூடிய பொறுப்பை அம்மன்கிட்டயே விட்டலாம்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதாங்க, அம்மன் முன்னாடியே சீட்டு எழுதி போட்டு பாத்துருவோம். அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அந்த அம்மா நிச்சயமா நியாயமான தீர்ப்பை கொடுப்பா. நீதான் ஒழுங்கா எழுதுவ. ஒரு சீட் எடுத்து இவன் தான் மகன்னோ, இன்னொரு சீட் எடுத்து இவன் மகன் இல்லைன்னோ எழுதியா எழுதுவோமே, பேஷா எழுதுவோமே. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு சீட்ல இவன் மகன் தான், இன்னொரு சீட்ல மகன் இல்ல என்ன எழுதிட்டேன். மடிச்சு அம்மன் காலடியில போடியா. சரிங்கய்யா, செய்யறேன். யாராவது ஒரு குழந்தை இருந்தா கூப்பிடுங்கப்பா, சீட் எடுக்க சொல்லுவோம். பாப்பா பாமா பா. பாப்பா அதுல ஒரு சீட் எடுத்து இந்த அம்மா கிட்ட கொடுமா. தாயே பராசக்தி, இவைய மகந்தா அம்மாவே தீர்ப்பு சொல்லிட்டா, இவைய மகந்தா மகந்தான் வந்திருக்கா. இருக்காத, நல்லா எழுத்து கூட்டி படிச்சு பாருங்கம்மா. ஏன் சந்தேகப்படுறீங்க? ஒரு சந்தேகத்துக்கு தான். நீங்களே பாருங்க, இவன் மகன் தான். அம்மனுடைய சிரிப்புக்கு அத்து இல்லையே. பெரிய விட்டம்மா, இவர் உங்க மகன் தான் முடிவு பண்ணிருக்கோம் பஞ்சாயத்துல. நீங்க வீட்டு கூட்டிட்டு போங்க. ஐயா, கலைய காசாக்கி பாக்குற இந்த காலத்துல ஈஸ்வரியோட நாட்டிய திறமைய தெய்வ பணிக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்களே. உங்களுக்கு எங்களை போல பக்தர்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க மருவத்தூர் கோயில் பிரசாதம். ஓம் சக்தி. ஈஸ்வரியோட அக்காளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிப்படி ஈஸ்வரிய பேரும் புகழும் அடைய வச்சிட்டேன். இருந்தாலும் என் மனசுல ஒரு குறை. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஈஸ்வரிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை பூர்த்தி ஆயிடும். அதுக்கு என்ன நல்ல வேலை வரல. கவலைப்படாதீங்கய்யா, மருவத்தூர் கோயில்ல சத்தக்கண்ணி மாதாக்கள் சன்னதின்னு தனியா ஒண்ணு இருக்கு. அந்த ஏழு கண்ணீரும் வேப்பஞ்சேல கட்டி தீக்கட்டி ஏந்தி கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு அருள் அளிக்கிறதுக்காகவே கோயில் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள் நீராடி வேப்பஞ்சேல கட்டி தீக்கட்டி ஏந்தி கன்னிமார்களுக்கு விரதம் இருந்தா கன்னி கழியும், மனசு நிறைஞ்ச புருஷன் கிடைப்பாங்கிறது ஐதீகம். ஈஸ்வரியும் அப்படியே செய்ய சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.